ஓம் சாந்தி. 24/11/2021 சாக்கார முரளி பாப்தாதா. பாப்தாதா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா எப்பவுமே நம்மளுடைய இனிமை சொரூபத்தை மட்டுமே தான் பார்க்கிறார். அனாதி சொரூபம் இனிமையானது, ஆதி சொரூபம் இனிமையானது, இறுதி சொரூபம் சங்கம யுகத்தினுடைய சொரூபம் இனிமையானது. அதனாலதான் பாபா நம்மளை எப்பவுமே நம்மளுடைய இனிமையான சொரூபத்தை பார்க்கிறார். மற்றபடி பக்தியிலும் நம்மளுடைய மூர்த்திகள் பரமாத்மா கிட்ட இருந்து பாக்கியத்தை பக்தர்கள் வாங்கிக்கிறதுக்கு பாலமா இருக்கிறது இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மூர்த்திகள். பூஜிக்க தகுந்த நிலையில் இருக்கிற குழந்தைகளினுடைய நினைவு சின்னங்கள் அதுவும் இனிமையா இருக்கு. அதனால குழந்தைகளினுடைய இனிமையான சொரூபங்களை மட்டுமே பாபா பார்க்கறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்மள இனிமையான குழந்தைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. பாபா சொல்றாங்க, நீங்க சங்கம யுகத்துக்கு வந்திருக்கிறதே ராஜ்யத்தை அதனுடைய அதிருஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காகத்தான் அப்படின்றார். ராஜ்யத்தினுடைய அதிருஷ்டத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கீங்கன்றார் பாபா. அதிருஷ்டம், அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். திருஷ்டம் அப்படின்னா தெரியக்கூடியது ஸ்தூலம், அதிருஷ்டம்னா சூட்சுமம்னு அர்த்தம். அப்போ ஆத்மாவுக்கு ஏற்படுற பாக்கியத்தை தான் அதிருஷ்டம்னு சொல்லணும். பாபா சொல்றாங்க, ராஜ்யத்துக்கான அதிருஷ்டத்தை உருவாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. முதல் ராஜ்யம் ஸ்வராஜ்யம் கிடைக்குது. பாபாவுடைய குழந்தை ஆன உடனே கிடைக்கக்கூடியது, நான் பாபாவுடைய குழந்தையா ஆத்மா அப்படின்னு உணரும் போதே இந்த உடல் அப்படின்ற ராஜ்யத்தின் அதிகாரி ராஜா அந்த ஞானத்தோடு தான் பிறக்கிறேனே. பிறக்கும் போதே ராஜ்ய அதிகாரியா தான் பாபா நமக்கு ஜென்மம் கொடுக்கிறார். சங்கம யுகத்தினுடைய ராஜா சங்கம யுகத்திலேயே முழு உலகத்துக்கும் அதிகாரம் செய்யக்கூடிய ஆற்றல் அப்பா கிட்ட இருந்து கிடைக்குது, ஆஸ்தியா கிடைக்குது, ஜென்ம சித்த அதிகாரமா கிடைக்குது. மாயா மேல, பிரகிருதி மேல, எல்லாவற்று மேல, கணக்கு வழக்குகள் மேல, சுபாவ சம்ஸ்காரங்கள் மேல, சூட்சும ஸ்தூல கர்மேந்திரியங்கள் மேல, எல்லா பவர்ஸ் இன்னைக்கு என்ன இருக்கு, எல்லா பவரை விட அதிகமான பவர் ஆற்றல் அது நமக்கு இங்க பாபா மூலமா கிடைச்சிருது. குழந்தை ஆன உடனே அதுக்கான அறிவு கிடைச்சிருது, அதுக்கு பிறகு ஆற்றலும் கிடைக்குது. இங்க ஸ்வராஜ்யத்தை குழந்தைகள் அடையிறாங்க. அந்த அதிருஷ்டம் பாபாவுக்கு கிட்ட வந்த உடனே கிடைக்குது. இதன் மூலமா வருங்காலத்தினுடைய புது கல்பத்தினுடைய ராஜ்யம் சொர்க்க ராஜ்யம், அதுக்கு பிறகு பக்தி மார்க்கத்துல கூட அவ்யபசார பக்தியை உருவாக்க கூடிய அந்த நிலை கூட நமக்கிட்ட தான் இருக்கு. அந்த சாவி கூட நமக்கிட்ட தான் இருக்கு. பக்தியினுடைய சாவியும் நமக்கிட்ட தான் இருக்கு, முக்தியினுடைய சாவியும் நமக்கிட்ட தான் இருக்கு, ஜீவன் முக்தி சாவியும் நமக்கிட்ட தான் கொடுக்குறாரு பாபா. அப்பான்ற சாவியே அடைஞ்சவங்க நாம, அதனால எல்லாத்தையுமே அடையிறோம். அதனாலதான் அதிருஷ்டம் ராஜ்யம் உருவாக்குறதுக்காக அப்பாவும் வந்திருக்காரு, நாமும் வந்திருக்கோம். பாபா சொல்றாங்க, படிப்பு மேல நீங்க எவ்வளோ கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அதிருஷ்டம் உயர்வானதா மாற்றும் அப்படின்றார் பாபா. படிப்பு, இந்த கல்வி, அதுல எவ்வளோ கவனம் கொடுக்குறீங்க, ஏகாகிரதா கவனம், ஞானம்
கவனமா படிக்க வேண்டியது இருக்கு, கவனமா சிந்திக்க வேண்டியிருக்கு, கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டியிருக்கு. அப்போதான் மிக உயர்ந்த அதிர்ஷ்டம் தானாகவே உருவாகும்ன்றார் பாபா. பாபா சொல்றாங்க, சங்கம யுகத்துல பாபாவனுடைய ஸ்ரீமத் என்ன இருக்கு? இனிமையான குழந்தைகளே, நிர்விகாரி ஆகுங்க அப்படின்றார் பாபா. நிர்விகாரி ஆகுங்க, இதுதான் பாபாவனுடைய வழிகாட்டுதலா இருக்கு, சிரேஷ்டமான வழிகாட்டுதல். நிர்விகாரி ஆகுங்க, விகாரம்ன்ற அந்த அழுக்கு எந்த அங்கத்திலையும் இருக்கக்கூடாது. பரம பவித்திரமான பரமாத்மாவனுடைய கல்வியே பரம பவித்திரமா குழந்தைகள் ஆகிறதுக்காக தான் இருக்கு. அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்யுங்கன்றார் பாபா. சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும்னா ஆத்ம அபிமானி ஆகணும் முதல் விஷயம். அந்த ஆத்ம அபிமான நிலையை அடைந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பரமாத்மா அபிமானி நான் ஆயிடுவே ஆயிடுவேன். அதனால முழுமையிலும் முழுமையான முயற்சி ஆத்ம அபிமானத்துல இருக்கணும் அப்படின்றார் பாபா. முழுமையான முயற்சி அப்படின்னாவே போறோம் இல்லையா, முழுமையிலும் முழுமையான அப்படின்னு பாபா சொல்ற. ஆத்ம அபிமானம் அப்படின்னா நமக்கு சாதாரணமா தெரியுறது தேக அபிமானத்துக்கு பதிலா ஆத்ம அபிமானத்தை வளர்த்துக்கணும். நான், எனது, என்னுடையவைகள், என்னுடையவர், என் உலகம், என் தர்மம், என் கர்மம், எல்லாமே தேக சம்பந்தமா இருக்கிற விகாரி ஆத்மா கிட்டதான் பாபா இந்த விஷயத்த சொல்றாரு. குழந்தை, நீ முழுமையிலும் முழுமையா ஆத்ம அபிமானியா உன்னை மாத்திக்கோ. அப்ப முழுமையில் அப்படின்னா என்ன? நான் தேக அபிமானத்துல இருந்த நான், அதாவது என்னுடைய இந்த உடல், என்னுடையவர்கள் அதாவது தேகங்கள், என்னுடையவைகள் இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள், என்னுடைய உலகம் இந்த சாக்கார உலகம், இந்த நாலு மேலேயும் நமக்கு அபிமானம் இருக்கு. இது தேகம், தேக உலகத்தை சார்ந்த அபிமானம், அதனால ஏற்பட்டதுதான் விகாரம். இப்ப அதை முழுமையா நீக்கணும் அப்படின்னா ஆத்ம அபிமானிய முழுமையா நம்ம மாறணும் அப்படின்னா நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா, என்னுடையவைகள் பகவான்கிட்ட என்னென்ன கஜானா இருக்கோ அத்தனையும் என்னுடையவைகள், பரமாத்மாவனுடைய உலகம் அதாவது ஆத்ம உலகம் அதுதான் என்னுடைய உலகம். இது மேல ஒரு ஈடுபாடு, அபிமானம், ஒரு அன்பு ஏற்படணும், விருப்பம் ஏற்படணும், சுய விருப்பம். பலவந்தமா ஒன்ன உருவாக்குறது வேற, சுய விருப்பம் தான் அபிமானம்னு சொல்றது. சுயமாவே விரும்புறதுதான் அபிமானம். அபிமானிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ரசிகர்கள், அபிமானிகள், ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு ரசிகர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, தனக்கே அவங்க மேல ஏற்படுற ஒரு ஈடுபாடு. அது போல ஆத்மாக்கு, ஆத்மாவனுடைய உறவான பரமாத்மா கிட்ட, பரமாத்மா கிட்ட இருக்கிற கஜானாக்கள் பற்றி, பரமாத்மா எந்த உலகத்துல இருக்க சொல்றாரோ, ஆத்ம உலகம், சொந்த உலகம், வீடு, அது பத்திய விஷயங்கள் எனக்கு ஆர்வம் அதிகரிக்கணும், அன்பு பெருகணும், ஈடுபாடு வரணும். அப்பதான் நான் முழுமையா ஆத்ம அபிமானியா நான் மாறுவேன். பாபா முழுமையிலும் முழுமைன்றார். அப்ப இன்னொரு முழுமை என்ன? இதுதான் முழுமையா ஆத்ம அபிமானியா மாறக்கூடிய விஷயம். இன்னும் முழுமையா மாறு அப்படின்னும் போது அலௌகீக வாழ்க்கைக்கு வந்தால்தான் இது சாத்தியம். நம்ம வாழ்க்கை லௌகீகத்துல இருக்கு,
கனெக்ஷன்ல இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றார். ஆனா ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நான் எனது என்னுடையவர் என் உலகம், அந்த ஈடுபாடு ஆத்மாவுக்குள்ள அலௌகிகமா இருக்கணும். ஆத்மான்ற அபிமானம் வந்தால்தான் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்தால்தான் ஆத்மா அபிமானம் பெருகும், அதனுடைய வளர்ச்சி பெருகும், ஆழத்துக்கு போகும். அலௌகிக வாழ்க்கையில முழுமையா வாங்கன்னு அர்த்தம். முழுமையிலும் முழுமைன்னு என்ன, அலௌகிக வாழ்க்கைக்கு வந்த பிறகும் எங்கும் கூட சூட்சுமமா சில பந்தனங்கள் ஏற்படுது, வாய்ப்பு இருக்கு. நான் மிகச்சிறந்த ஞானி, நான் மிகச்சிறந்த யோகி, நான் ஆகச்சிறந்த சேவாதாரி, என்னை போல குணமூர்த்தியோ பலசாலியோ, அதாவது தாரணாமூர்த்தி, என்னைக்கு ஈக்குவலா யாரும் இல்லை, அவங்கள விட நான் உயர்ந்தவன். இந்த சூட்சும அகங்காரம், இந்த சூட்சும ஒரு தலைகணம், அதிலிருந்தும் விலகணும். அதுதான் நிஜமான ஆத்மாபிமானம். பணிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இரக்கம், கருணை, மன்னிக்கிற குணம், எல்லாரையும் அரவணைச்சிக்கிற அந்த பெருந்தன்மை, குற்றத்தை பார்க்காத பார்வை, தீயதை நினைக்காத எண்ணம், தன்னை போல அல்லது தன்னை விட மற்றவங்களை முன்னு நிறுத்தக்கூடிய பெருந்தன்மை, இந்த மாதிரி உயர் குணங்கள் பரமாத்மா கிட்ட என்ன இருக்கு, நிராகார நிலைன்னு சொல்றது. சாகார நிலையில இருக்கிறது தேக அபிமானம், ஆகார நிலைக்கு வர்றது ஆத்மாபிமானம், நிராகார நிலைக்கு போறதுதான் முழுமையிலும் முழுமையான சம்பூர்ண ஆத்மாபிமானம்னு பாபா சொல்ல வர்றார். அதனால முழுமையிலும் முழுமையா நீங்க நிர்வீகாரி ஆகணும்ன்றார் பாபா. அதுக்காக முயற்சி செய்யுங்க, அவ்வளவு முயற்சி செய்யுங்கன்றார் பாபா. சொல்றாங்க, எப்பவுமே எந்த பாவ கர்மமும் செய்யாம இருந்தீங்கன்னா 21 பிறவிகளுக்கு அதிருஷ்டம் உயர்வானதா ஆகிடும்ன்றார். எந்த விகர்மாவும் செய்யக்கூடாது. விகர்மான்னா என்ன, இப்ப நாம நினைக்கிறோம் நமக்கு யார் மேலேயோ கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், மனசுல சில குழப்பங்கள் ஏற்படலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா வார்த்தையில நாம வந்து அதை வெளி காட்டவே இல்லைன்னு வச்சுக்கலாம். யாரையும் புண்படுத்தல, தண்டிக்கல, எந்த ரீதியிலும் வெளிப்படுத்தல, நம்ம வருத்தத்தையோ வெறுப்பையோ நம்ம வார்த்தையில வெளிப்படுத்தவே இல்லை, கர்மாவில காட்டவே இல்லை. ஆனாலும் விருத்தியில இருந்தது அவங்கள நம்ம குறையோட பார்க்கிறோம், எண்ணத்துல ஏதோ சில கல்மிஷம் இருந்தது அவங்கள பத்தி அப்படின்னா நான் முழுமையான நிர்வீகாரியா இல்லை. பாபா சொல்றது என்னன்னா, பாவ கர்மாவை ஏதோ ஒரு இந்திரியம் பண்ணுது, சூட்சுமமா பண்ணுது, ஆனா ஸ்தூலமா நம்ம காட்டுறது இல்லை. இப்போ சிலர் வந்து நம்ம மற்றவங்களை செக் பண்றோம், கவனிக்கிறோம் அப்படின்னா அவங்க பார்வையில எந்த ஒரு தவறுதலான விஷயம் இல்லை, அவங்க பேச்சுல கசப்பான உருவம் இல்லை, கடுமை இல்லை, ஒரு துக்கம் கொடுக்கற மாதிரியோ அசாந்தி உருவாக்குற மாதிரியோ அவங்க அந்த முகத்தை கூட வச்சுக்கல, வார்த்தையிலும் காட்டல, செயல்லையோ இல்லை உடல் மூலமா எந்த ஒரு விதத்திலையும் அவங்க மூலமா எந்த பலகீனமுமே தெரியறது இல்லை. அதனால இவங்க ரொம்ப பர்ஃபெக்டா ஆயிட்டாங்கன்னு வெளியே இருக்கிறவங்க கவனிக்கலாம், எடை போடலாம். ஆனாலும் சூட்சுமத்துல கொஞ்சம் அம்சம் மாத்திரம் துளி அளவு இருந்தாலும், ஏதோ வேற இந்திரியத்துக்கு இருந்தாலும் முழுமையான நிர்வீகாரின்னு சொல்லப்பட முடியாதுன்றார் பாபா. ஆனா கர்மா அப்படின்னு வரும்போது வார்த்தையும் பார்வையும் வைப்ரேஷன்ல இருந்து வரணும். வைப்ரேஷன், அந்த ரொம்ப சூட்சும இந்திரியங்கள் தூய்மையா இருக்கும் போதுதான் வைப்ரேஷன்ல சுகம் சாந்தி வெளிப்படும். ஒருத்தர் அருகாமையில் இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுதுன்னு சொல்லுவோம்,
யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், ஆனா அவங்க கிட்ட போகும்போது ஏதோ ஒரு மனசுக்கு இதமா இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு தாய் கிட்ட குழந்தை போகும்போது, இல்ல குழந்தை பேசாத ஒரு குழந்தையை அணைச்சிக்கும் போது தாய்க்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் அந்த விருத்தி தூய்மையில இருக்கக்கூடிய வைப்ரேஷன். அதுதான் உள்ளுக்குள்ள இருந்து தூய்மைன்றதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி முழுமையா உள்ளும் புறமும் முழு தூய்மை இருக்கும்போது, 21 பிறவி அடுத்த கல்பத்துக்கு நமக்கு வருது அப்படின்னாலும் அதுலயும் உயர்ந்த பதவியாவே கிடைக்கும்ன்றார் பாபா. முழுமையிலும் முழுமையா நம்ம தூய்மையா இருக்கும்போது முழுமையா 21 பிறவிகள்லயும் மிகச்சிறந்த அந்தஸ்துல தான் நீங்க பிறந்து வருவீங்க அப்படின்ற. 21 பிறவிக்கு நாம போறோன்றது ஒரு விஷயம், ஆனா என்னவா போறோம், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களாதான் அந்த பிறவிகள்ல நாம போவோன்றதுக்கு நீங்க கவனம் கொடுக்கணும்ன்றார் பாபா சொல்றாங்க. இன்னைக்கு பாடல் அதிருஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவ்வளவு நேரம் நாம பார்த்தது சங்கம யுகத்துக்கு வந்திருக்கிறதே அதிருஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காக. தற்காலிகம் வருங்காலம் இதற்கான பாக்கியம், கடந்த காலத்தினுடைய சுமையிலிருந்து விடுபடுற ஒரு பாக்கியம் சங்கம யுகத்துல கிடைக்குது. இதுதான் அதிருஷ்டம், சூட்சுமத்துல கிடைக்கும் பாக்கியம்னு பாபா சொன்னாரு. ஆனா பாடல் எப்படி இருக்கு, நான் ஏற்கனவே அதிருஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே அதிருஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இங்க உருவாக்குற அதிருஷ்டம்ன்றது ஒண்ணு, அப்ப ரெண்டு விதமான அதிருஷ்டம்னா என்ன அப்படின்னா, பக்தி துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறைவன் மேல ஒரு அன்பு, ஈடுபாடு, சத்திய தர்மங்கள்ல ஒரு ஆர்வம், இந்த மாதிரி வழியிலதான் ஆத்மா சிந்திச்சுக்கிட்டு வந்திருப்போம். ஏன்னா சொர்க்கத்திலிருந்து வந்த ஆத்மாக்களினுடைய நிலை அப்படிதான் இருக்கும். 8 கலைகள் இருக்கும் துவாபர ஆதியில கூட. அதனால அந்த உயர்வான மனநிலை இருக்கதான் செய்யும். அதுலயும் வரிசைப்படி இருப்போம். இருந்தாலும் துவாபர மத்தியிலிருந்து வந்ததோ, துவாபர இறுதியில வந்ததோ, கலியுக ஆரம்பம் இல்ல இறுதி நடுப்பகுதி இப்படிதான் வருவாங்க மற்ற ஆத்மாக்கள். ஆனா அந்த பக்தின்ற விதைய விதைச்சு நிராகார இறைவன் தான் என்னுடைய வணக்கத்துக்குரிய இறைவன்ற ஒரு ஆரம்பம், இறைவனாலேயே என் வாழ்க்கை ஆரம்பமாகுது துவாபர யுகம் கூட. அதனால அங்கிருந்தே ஒரு பக்தி நாம செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அதாவது எத்தனை விதமான பக்திகள் பாவனைகள் ஏற்பட்டதோ, காலம் காலமா காலம் காலமா துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலும் 2500 வருடங்கள் பக்தியினுடைய பல மாற்றங்கள் எல்லாத்திலையுமே நம்ம கடந்து வந்திருக்கோம். எல்லா விதமான பக்தியினுடைய முறைகளையும் கடந்து வந்து நிக்கிறோம். அது மூலமா ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்ட கணக்கு ஞானம் அடையிறதா மட்டும்தான் இருக்கு. பக்தியினுடைய பலன் ஞானம், அவ்வளவுதான். பக்தியினுடைய பலன் என்ன, சொர்க்கம் கிடையாது, ஞானம். சங்கம யுகத்துக்கு கொண்டு வந்து விடுது 63 பிறவியினுடைய பக்தி பலன். இதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். 63 பிறவிகள், 2000 வருட முயற்சி சங்கம யுகத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன நிப்பாட்டி இருக்கு, அவ்வளவுதான். பாபா கிட்ட ஞானம் கேட்க ஆரம்பிக்கிற அந்த நொடியை உருவாக்கி கொடுக்குது. அதாவது நேரடியாவே இறைவனை ஆசிரியராகவும் குருவாகவும் தந்தையாகவும் அறிமுகம் செய்யற அளவுக்கு கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறதுக்கு காரணமாய் இருந்த பாக்கியம்தான் 63 பிறவிகளினுடைய பக்தியினுடைய பலன். இங்க கொண்டு வந்து அவர் முன்னாடி கொண்டு வந்து டிராமா நிறுத்தது. நீ செய்த பக்தியின் பலன், இவ்வளோ கடந்து வந்த அந்த சிரமத்துக்கு பலன், இறைவனை முகமுகமாய் அதாவது நேரடியாய் அருகாமையில உன்னால சந்திக்க முடியும், அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது பாருங்க. இதுதான் அதிர்ஷ்டத்தை நான் உருவாக்கிக்கிட்டு வந்திருக்கிறது. ஆனா இங்க வந்திருக்கிறது எதுக்கு, அப்பாவனுடைய அறிமுகம் கிடைச்ச உடனே
அவர் கொடுக்கிற டைரக்ஷனை எந்த அளவுக்கு நான் மேற்கொண்டு படிப்புல கவனம் வச்சு வாழ்க்கையில அதை கொண்டு வந்து செயல்படுத்தி செயல்படுத்த வைக்கிறேனோ உலகத்துக்கு, அந்த அளவுக்கு வருங்கால 21 பிறவிகள் மிக உயர்ந்த பதவியை நீங்க அடைகிற ஒரு பாக்கியம், அதாவது அதிர்ஷ்டத்தை இப்ப உருவாக்கி கொடுக்க அப்பா உங்களுக்கு உதவி செய்யறேன்ற. இது அடுத்த இன்னொரு அதிர்ஷ்டம். அரை கல்பம் பக்தி சங்கமயுகத்து கொண்டு வந்து விட்டது. சங்கமயுகத்தினுடைய ஞானம் அடுத்த அரைக்கல்பத்துக்கு, அதுக்கு அடுத்த அரைக்கல்பத்துக்கும் நம்மளை பாக்கியசாலியா உருவாக்குறதுக்கு காரணமா இருக்குன்றார் பாபா. பாபா சொல்றாங்க, புதிய உலகத்துக்கு போறதுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குதுன்றார் பாபா. புது உலகம், புத்தம் புது உலகம், அங்க எல்லாமே உலகமே புதுசுன்னா அப்ப உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றும் புதுசுதான். ஏதாவது ஒரு 10 பொருள் பழசு அங்க இருந்ததுன்னா அதை புது உலகம்னு சொல்ல முடியாது. எல்லாமே புதுசு தான். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், புது வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுல வந்து இருக்கிற எல்லா பொருளும் புதுசா தான் இருக்கும். புதுசா தான் நம்ம மணல் கொட்டி, புதுசா சிமெண்ட் கலக்கி, புது தண்ணியை ஊத்தி, அப்படி எல்லாமே புதுசா தான் அதை உருவாக்குறோம். அங்க எல்லா விஷயமும் புதுசா தான் இருக்கு. இயற்கையாகட்டும், வாழ்க்கையாகட்டும், உடல் ஆகட்டும், ஆயுள் விஷயமா இருக்கட்டும், ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும், மரணம் பிறப்பு எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே புதுசா இருக்கு. நாம கேள்விப்படாதது துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரையிலையும் எது நமக்கு அறியப்படாதது இருந்ததோ அது எல்லாமே புதுசா இருக்கிற உலகம்தான் புது உலகம். அந்த புது உலகத்துக்கு நாம இப்போ போக போறோம் பாபா சொல்றாரு. அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம். உடல் இருந்தாதான் ஆத்மாவால பேச முடியும். இப்போ ஒவ்வொரு கல்வி படிக்கிற குழந்தைங்க கூட சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு பாடசாலைக்கு போறோம், ஒரு கல்வி கழகத்துக்கு போறோம் அப்படின்னா பொதுவா உலகத்துல கூட அந்த குழந்தைகள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காக தான் அந்த பள்ளிக்கு போறாங்க. ஏன்னா படிக்கல அப்படின்னா பாக்கியம் உருவாகாது, அவங்களுடைய அடையாளம்ன்றது ஒண்ணு ஏற்படாது. கல்வி மூலமா தான் ஒரு அடையாளம் ஏற்படும். கல்வி மூலமா தான் அடையாளம் தெரியும் உலகத்தை கூட. படிச்சவங்களுக்கு தான் இந்தந்த விஷயம் இதுவா இருக்கு அப்படி அடையாளப்படுத்த அறிவு தேவை, அது கல்வி கொடுக்குது. அதே நேரம் அவனுக்கே ஒரு அடையாளத்தை கல்வி கொடுக்குது. ஒரு மருத்துவர்னோ, ஒரு விஞ்ஞானினோ, ஒரு லாயர்னோ, என்ஜினியர்னோ, கலெக்டரோ, அப்படி ஏதோ ஒரு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கறதா தான் கல்வி இருக்கு. ஆனா இங்க ஞான கடலான பரமாத்மா கிட்ட வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கல்வி எந்த அடையாளத்தை நமக்கு உருவாக்குது அப்படின்னு சொன்ன பாபா சொல்றாரு, தேவதைகள் அப்படின்ற அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இந்த கல்வி இருக்குன்றாரு பாபா. உலக கல்வி இத்தனை விதமான பட்டங்களை ஒரு அடையாளங்களை உருவாக்கி கொடுக்கும். ஆனா தேவதை அப்படின்ற ஒரு அடையாளம் தான் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் மூலமா நமக்கு கிடைக்கிற கல்வி. இந்த தேவதை யாரு, அது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பலம் இருக்கிறவங்க முன்னாடி எதிரி வரமாட்டான். அதே மாதிரி நல்ல மருத்துவம் தெரிஞ்சவங்க கிட்ட நோய் வராது. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க கிட்ட, அதாவது ஒளியா இருக்கிறவங்க கிட்ட இருட்டு வராது. அப்படி இந்த தேவதைன்னு சொல்றது என்னன்னா, இந்த உலக கல்விகள் மூலமா என்னென்ன கலைகளையும் உயர்வான அந்த அந்தஸ்தையும் அடைகிறாங்களோ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தா உருவாகிறது தான் தேவதை. தேவதை இருக்கிற இடத்துல மாயா வர முடியாது. ஏன்னா பலசாலியா இருக்காங்க, அப்போ வீரத்தை படிச்சிருக்கிறாங்க. தேவதைகள் இருக்கிற இடத்துல பிரகிருதி தலை வணங்கி சேவை செய்யும். அப்ப என்ன படிச்சிருக்காங்க, அப்படி ஒன்னொன்னா பாருங்க.
ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் எல்லாத்தையுமே உருவாக்குற நிலையில ஒரு ஆத்மா இருக்குன்னா அதுதான் தேவதை. எதிரியே வர முடியாத சூழ்நிலையில வாழுதுன்னு சொன்னா அப்ப என்னென்ன கல்வியை படிச்சு எந்தெந்த உயர்நிலைக்கு அவங்க வந்திருந்தாங்கன்னா எல்லாமுமே முழு வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா அப்போ எத்தனை விதமான கலைகளை கல்விகளை ஒரு சேர படிச்சு உருவான ஒரு சொரூபம்தான் தேவதை. ஒரு மருத்துவம் மட்டும் படிக்கிறது தான் டாக்டர். ஒரு விஞ்ஞானத்தை மட்டும் ஆர்வமா படிக்கிறதுனால ஒரு விஞ்ஞானி அவங்களுக்கு மருத்துவம் தெரியாது. அதனால ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வழிக்கு ஒரு மருத்துவரை அவங்க நாடணும். இப்ப எனக்கு ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வருதுன்னா எந்த சட்ட சிக்கலும் இல்லாம வாழணும்னா எனக்கு லா தெரியணும். லா தெரிஞ்சவங்க எந்த சிக்கலுக்குள்ளயும் போக மாட்டாங்க. அப்போ லா தெரிஞ்சவங்க விஞ்ஞானியினுடைய தேவை இருக்கு, விஞ்ஞானிக்கு லாயர் தேவை இருக்கு, இவங்க எல்லாருக்கும் இன்ஜினியர் தேவை இருக்கு, அவங்க எல்லாருக்குமே இன்னொன்னு இன்னொன்னு தேவை இருக்குன்னா அவங்க ஒரு ஒரு இடத்த தான் பிடிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு சட்டம் தர்மம் நியாயம் எல்லாம் நிறைந்திருக்கிறேன்னா அப்ப அதெல்லாம் படிச்சவங்க படிச்சது போல எனக்கு ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு, அப்ப நல்ல சம்பாதிக்கிற திறமை இருந்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு போயிருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, நீண்ட ஆயுளோட இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஆர்ட் ஆஃப் லைஃப் எல்லாம் தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க அவங்க. அப்ப எல்லா கலைகளும் எல்லா கல்வியும் மொத்த கல்வியும் ஒன்னா படிச்சவங்க தான் தேவதைன்னு சொல்லப்படுது. அதனாலதான் பல்கலைக்கழகம் இது யூனிவர்சிட்டி பல கலைகளையும் ஒன்னா மொத்தமா சேர்த்து படிச்சவங்க தான். உலகத்துக்கு எத்தனை கலைகள் இருக்கோ அத்தனையிலையும் நிபுணர்கள் தான் தேவதைன்னு சொல்லப்படுறோம். அந்த தேவதை தான் இறைவனால இங்க உருவாக்கப்படுறாங்க. அவங்க சம்பூர்ணமான தூய்மையா இருக்கிறவங்க. பாபா சொல்றாங்க, இந்த உலகத்துல யாருமே நான் வந்து பரமாத்மா கிட்ட படிக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்ல ஒரு தந்தை அவரே ஆசிரியரா இருக்கார், அவரே குருவா இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு தந்தை ஆசிரியரா வேணா இருக்கலாம், வீட்டுல ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்கிறவர் ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், அதே ஸ்கூல்ல தன் குழந்தைய சேர்த்திருக்கலாம், அந்த குழந்தை தன் வகுப்பு மாணவனாவே இருக்கலாம் ஸ்கூல்ல கூட, அதுவும் என்ன நிரந்தரமா இருக்க முடியாது. ஒரு வகுப்பு இருக்கலாம், ஒரு வருடம் இருக்கலாம், அடுத்த வகுப்புக்கு போகும்போது ஆசிரியர் மாறும். அங்க கூட இறுதி படிப்பு வரலையும் இதே ஆசிரியர் கண்டினியூ பண்ணுவாரா? ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் ஒரே ஆசிரியர் ஒரு மாணவனை முழுமையா கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரலையும் எல்லா வகுப்புகள்லயும் அவரே வருவாரான்னா வர முடியாது. ஆரம்ப கல்வி வேணா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், இல்ல ஹைஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், இல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், இல்ல காலேஜ்ல இருக்கலாம், ஏதோ ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா குழந்தைக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரலையும் படிச்சுக்கிட்டே போதுன்னா மொத்த கல்விக்கும் இந்த அப்பாவே ஆசிரியரா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆசிரியரா ஒரு சில வருடங்களுக்கு வேணா இருக்கலாம், தந்தையே ஆசிரியரா இருக்கலாம். ஆனா குருவா எப்படி மாற முடியும்? ஒரு குருவா இருக்கிறவர் முக்தி ஜீவன் முக்திக்கான வழிகாட்டி அப்படின்னா அவர் அலௌகிக வாழ்க்கைய காட்டுறவரா இருந்தா இல்லற வாசியா இருந்த தந்தையால எப்படி அலௌகிக குருவா மாற முடியும்? குருன்றவர் இன்னொருத்தரதான் தேடி போனோம், ஆசிரியர்னு வேற ஒருத்தரதான் தேடி போனோம். அநேக ஆசிரியர்கள் நமக்கு கிடைப்பாங்க. ஒரு தந்தை ஒரு குருவா இருந்தாலும் ஆசிரியர்கள் அநேகமா இருக்கும். என்ன கல்வி அநேக விதமா இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவதைன்னா யாரு? பல கல்விகளையும் கரை கண்டவர்கள் தான் தேவதைய மாறி இருக்கிறது. அவங்க கிட்ட எல்லா ஞானமும் இருக்கும். நாம ஒரு நாள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சங்கம யுகத்துல நாம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம். லா படிச்சுட்டு இருக்கோம், சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், ஜியாகிரபி படிக்கிறோம், இலக்கியம் படிக்கிறோம், தத்துவ ஞானம் படிக்கிறோம் இல்லையா, வேத உபநிஷத்து சர்வ தர்மங்களினுடைய சாரத்தை நாம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம மொத்த உலகத்தையும் படிச்சுட்டு இருக்கோம், எல்லா விதமான கல்வியும் படிச்சுட்டு இருக்கோம். இந்த கல்வியை
முழு உலக கல்விய மொத்தத்தையுமே கத்துக் கொடுக்கிறாருன்னா இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவரா இருக்க முடியும்? இந்த தந்தையே ஆசிரியரா இருக்காரு. அவரே எனக்கு இந்த உலகத்தினுடைய சகல பாக்கியங்களையும் உருவாக்கி கொடுத்து இந்த உலகத்திலிருந்து விடுவிச்சு நான் பல ஜென்மங்களா விரும்புற இன்னொரு புது உலகத்துக்கு கொண்டு போய் இந்த சுகதுக்க நாடகத்துல நடிச்சு நான் களைப்படைஞ்சிருக்கிறேன், எனக்கு ஓய்வு கொடுக்க வீட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய குருவாவும் இவரே இருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு மூன்று உறவுகளும் லௌகீகமா எந்த தந்தையாலும் இருக்க முடியாதுன்றார் பாபா. இந்த பிரம்மா கூட அப்படி சொல்ல முடியாதுன்றார். லௌகீக தந்தை மட்டும் சொல்ல முடியாதுன்னு இல்ல, அலௌகீக தந்தையா இருக்காருங்க பிரம்மா. அவர் கூட சொல்ல முடியாது, நானே உனக்கு தந்தை, நானே உனக்கு ஆசிரியர், நானே உனக்கு சத்குருன்னு அவரும் சொல்ல முடியாதுன்ற. ஏன் பாபா பிரம்மா பாபாவை உதாரணம் சொல்றாரு அப்படின்னா, பிரம்மா இந்த அலௌகிக ஜென்மம் முழுக்க நம்ம கூட டிராவல் பண்றாரு, வாழ்க்கை முழு வாழ்க்கையும் டிராவல் பண்றாரு. நம்ம சங்கமயுகத்துக்குள்ள வந்ததுல இருந்து சங்கமயுகம் முடிஞ்சு வீட்டுக்கு போற வரலையும் பிரம்மாவும் துணையா இருக்க, பிரம்மாவனுடைய வாணியும் பிரசித்தம்ன்றார் சிவ பாபா. அவ்வக்த வாணி பிரம்மா பாபாவனுடைய அனுபவங்கள், ஆசிரியர் மாஸ்டர் ஆசிரியர் அவரும் வந்து கத்துக் கொடுக்கிறார். அவர் தான் போய் சேர்ந்த இடத்துக்கான வழிகாட்டுதலை குழந்தைகளுக்கு அவ்வக்த வாணிகள் மூலமா தாரணை பற்றி அவர் நிறைய பிரம்மா பாபாவனுடைய வழியும் நமக்கு கிடைக்குது. ஆனாலும் அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற ஆற்றல், அதை பாக்கியத்தை கொடுக்கிற இடத்துல பிரம்மாவும் இல்லை, பரமாத்மா தான் இருக்கார். வாங்கிக்கிற இடத்துலதான் பிரம்மா இருக்கார், கொடுக்கிற இடத்துல முழுமையா சிவ பாபா தான் இருக்கார். அதனாலதான் லௌகீக தந்தையும் சொல்ல முடியாது, ஏன் அவ்வளவு அலௌகீக தந்தையான பிரம்மாவும் சொல்ல முடியாது, பரலோக தந்தையான சிவ தந்தை மட்டுமே. குழந்தைகளே, உங்க ஒவ்வொருத்தருக்கும் முழுமையான ஆஸ்தி கொடுக்கிற, பாலனை கொடுக்கிற, ஜென்மம் கொடுக்கிற தந்தையாகவும், உலகத்தினுடைய எல்லா கல்வியும் ஒன்னா கத்து கொடுக்கிற, வெறும் இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லை மூன்று உலகம் மூன்று காலம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியனாகவும், யாராலையும் கற்பனைக்கு எட்டாத முக்தி ஜீவன் முக்தியை நிஜத்திலேயே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுமான சத்குருவாவும் எல்லா சம்பந்தியாவும் நானே உங்களுக்கு இருக்கிறேன். அதனால நீங்க என்னையே அடைஞ்சீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? புது உலக ராஜ்யத்தினுடைய அதிருஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்பா கிட்டேன்னு அர்த்தம். என்ன சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பரமாத்மாவை அடைந்தால் சகலத்தையும் அடைந்தேன், யாரை அடைந்தா எல்லாத்தையும் அடைவேனோ அவரையே அடைந்தேன் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே புது உலகத்தை அப்பா இப்போ ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கார், அந்த ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்க. சத்யுகத்துக்கு போற ஒவ்வொரு குழந்தையும் ராஜ்ய பாக்கியத்தை தான் அடையுது, பிரஜா பாக்கியம் தாச பாக்கியம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை எல்லா குழந்தையுமே மகாராஜா மகாராணி ராஜா ராணி ஆகல அப்படின்னாலும், ஒரு சிலரே ஆகுறாங்க அப்படின்னாலும், அவங்க அடைஞ்சவங்க மட்டும்தான் ராஜ்ய பாக்கியம் அப்படின்னு கணக்கு இருக்கும் இல்லையா. மகாராஜாவோ ராஜாவோ ஆறாங்க புது உலகத்துலன்னா, அவங்கதான் நிஜமான ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சாங்க சொர்க்கத்துலன்னு சொல்ல முடியும். அப்ப பிரஜைகள் எல்லாருமே பிரஜா பாக்கியத்தை அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா? சேவகர்கள் பணியாட்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பணியாட்கள் பாக்கியத்தை அடைந்தேன்னு சொல்ல முடியுமா? அப்படி பாபா ஒரு நாளும் சொன்னதில்லையே நமக்கு. ஒவ்வொரு குழந்தைகிட்டையுமே புது ராஜ்யம் உருவாயிட்டு இருக்கு, ராஜதானி உருவாயிட்டு இருக்கு, ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தைதான் வருங்காலத்திலையும்ன்றார். உங்க எல்லாருக்குமே ராஜ்ய பாக்கியம் தான் கிடைக்க போகுது வருங்காலத்திலே. அது எப்படி நாம அவ்வளோ கேரண்டியா சொல்ல முடியும் அப்படின்னா, கண்டிப்பா முடியும். ஏன்னா இப்ப நாம ராஜ்யத்துக்காகத்தானே எங்க பாக்கியத்தை அடைஞ்சிருக்கோம். பாபாவுக்கு குழந்தை ஆகிற அந்த செகண்ட்லயே பாபா சொல்றார், நீ ஆத்மாவா இருக்க இந்த உடல் அப்படின்ற ராஜ்யத்தினுடைய
அந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாவான ஆத்மா நீ அப்படித்தான ஞானமே ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த ஞானம் கேட்ட ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து பழகுனா அந்த ஞானம் கிடைச்சது இல்லையா? ஆமா, நான் உடல் இல்லை, அதாவது இந்த ராஜ்யம் இல்லை, இந்த ராஜ்ய அதிகாரியான ஆத்மாவா இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தோம் இல்லையா? ஒரு நாள் ஒரு செகண்டாவது உணர்ந்தோம் இல்லையா? அப்போ நாம பாபாவனுடைய ஞானம் கேட்கும் போதே ராஜாவா தான் ஆயிருக்கும். சங்கம யுகத்துல விதை என்ன விதைக்கப்பட்டதோ அது விருட்சத்திலையும் தென்படும். சொர்க்கத்துல கூட நாம எல்லாரும் சுதந்திரமான நம்ம நம்மளுதே ஆன ஆஸ்திக்கு அங்க அதிகாரியா இருப்போம். பெயர் அளவுல முதல் மகாராஜா இரண்டாவது மகாராஜாவுக்கு ஆஸ்தி கொடுக்கலாம். ஆனா அந்த இரண்டாவது நாராயணன் சங்கம யுகத்துல தன் தந்தை கிட்ட வாங்கின பாக்கியத்தை தான் அங்க அடையிறார். அதனால அவர் கொடுத்தார் இவர் வாங்கினார் அப்படி கிடையாது. அவருடைய பாக்கியம் ஆரம்பிக்கும் போது அது அவர் கையில வருது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு பிரஜைக்கும் அவங்க அவங்களதே ஆன சொந்த சுதந்திரமான ஆஸ்தி அங்க இருக்கும். சுதந்திரமான ஆஸ்தி இருக்கும். இப்போ ஒரு ஆஸ்தி ஒருத்தர் சம்பாரிச்சிருக்காருன்னா அந்த ஆஸ்தி வந்து அவர் தன் விருப்பப்படி பயன்படுத்துறார். தன்னுடைய பணத்துக்கு அவர் அதிகாரியா இருக்கார், தன்னுடைய வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கார், தன்னுடைய உடைமைகளுக்கு அவர் அதிகாரியா இருக்கார், தன் சாதனங்களுக்கு அவர் அதிகாரியா, அவர் உபயோகிக்கலாம் போட்டு உடைக்கலாம், அது அவர் இஷ்டம். ஏன்னா அவர் அதுக்கு உரிமையாளர். இன்னொருத்தர் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இன்னொருத்தருடைய சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை நான் உபயோகம் பண்ணா கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பண்ணணும், சுதந்திரமா செய்ய முடியாது. அதனால சொந்தக்காரர்களா சுதந்திரமானவர்களா சொர்க்க பாக்கியத்துக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனிப்பட்ட அதிகாரம், அவங்க அவங்களுடைய பாக்கியமே அங்க உருவாகி இருக்கும். அதனாலதான் ராஜாவா தான் இருக்கீங்க வருங்காலத்துக்கு கூட அப்படின்றார் பாபா. அதனாலதான் ராஜ யோகத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன்றார் பாபா. பாபா சொல்றாங்க, அரை கல்பமா நீங்க பக்தி செய்தீங்க, இப்போ பகவான் கிடைச்சிட்ட. பக்தியினுடைய பலன் பகவான் கிட்ட வந்து நிக்கிறது தான். அதுக்கு பிறகு அப்பா மூலமா 84 பிறவிகளுக்கு வேணும்னாலும் நம்ம பாக்கியம் எடுத்துக்கலாம். ஆனா போன கல்பத்துல அதிக அளவுன்னா 21 பிறவிகள் பாக்கியத்தை உருவாக்கி இருந்தோம். அதை வச்சுதான் பாபா 21 பிறவின்னு சொல்ற. அவர் ஒன்னும் கணக்கு பார்த்து ஒரு 21 பிறவிக்கு போக வேணா போங்க சொர்க்கத்துக்கு, அவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க, அவ்வளவு வேணா கொடுக்க முடியும் அப்படி இல்லை. அந்த அனாதி நாடகத்துல முதல் முறையா உருவான நாடகத்துல அதிகபட்சமான நம்மளுடைய முயற்சி பலன் 21 பிறவிகளுக்கு அது அதிகபட்சமான கணக்கு காட்டுச்சு அந்த டிராமா. அதனாலதான் ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா 21 பிறவிகளுக்கான பாக்கியம் திரும்பவும் எடுத்துக்கோங்க, நான் கொடுக்க வரேன்றார். அந்த 21 பிறவிகள் முடிந்த பிறகு இந்த முழுமையான 84 பிறவிகள் முடிக்கும் போது மொத்தமாவே நம்மளுடைய அதிர்ஷ்டம் மங்கி போய் கெட்டு போயிடுச்சுன்றார் பாபா. பூர்வ கல்பத்துல சங்கம யுகத்துல பாபாவால உருவாக்கி கொடுக்கப்பட்ட அதிர்ஷ்டம் முடிவுக்கு வந்து துரதிருஷ்டசாலியா மாறி போனீங்க. இப்ப திரும்பவும் அப்பாவை அடைஞ்சிருக்கிறீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் உருவாக்குறதுக்காகத்தான் வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார் பாபா. பாபா சொல்றாங்க, சில நேரம் மனுஷங்க இறந்து போகும்போது மயானத்துக்கு கூட எடுத்துட்டு போவாங்க. அது வரலையும் ஆடாம அசையாம ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்த அந்த உடல் திரும்பவும் அசைய ஆரம்பிக்குது. அப்போ திரும்பவும் உயிர் வந்துருச்சு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு சில சம்பிரதாயங்கள் எல்லாம் செஞ்சு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராங்க. சிதையிலிருந்து கூட சிலர் எழுந்துக்கிறாங்கன்றார் பாபா. என்னென்ன நெருப்பு மூட்டணும் அந்த அப்படின்னும் போது கூட சிலர் எழுந்துக்கிறாங்க. அப்ப பல கேள்விகளுக்கு பாபா இன்னைக்கு ஒரு பதில் சொல்றாரு, பல இருட்டுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிறார் பாபா. அதாவது ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நிறைய புஸ்தகங்கள் உலகம் முழுக்க வந்திருக்கு. நிறைய பேரு நான் இறந்து திரும்பவும் இந்த உடலுக்கு வந்தேன் அப்படின்ற
பல விஷயங்கள் பலரால சொல்லப்பட்டு இன்னைக்கும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாபா இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனாரு, ஆத்மா உடலை விட்டு நீங்கி வெளியே போயி மொத்தமாவே வெளியே போயிட்டு திரும்பவும் அது வந்து உடலுக்குள்ள சேர்ந்துக்குச்சு அப்படியெல்லாம் இல்லைன்றார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆத்மா உடலை விட்டு நீங்கிடுச்சுன்னா திரும்பவும் பிரவேசம் ஆகுறதுன்ற விஷயம் எல்லாம் இல்லை. பாபா சொல்றாங்க, ஆத்மா நீங்கிட்டா இது சவம் மட்டுமே, அந்த இயக்கம் நின்று போதும். இப்ப மோட்டார் ஃபுல் ஆஃப் ஆகி போகுதுன்னா அது திரும்பவும் எவ்வளவு கிக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க வண்டி, ஃபுல் ஆஃப். அந்த நிலையில் தான் ஆத்மா வெளியேறும் போது. ஆனா பாபா சொல்றாங்க, அப்ப அந்த ரெண்டு நாள் ஒரு நாள் இல்ல கோமால இருக்காங்களே அவங்க கதையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மா தன்னுடைய இடத்தை அதாவது சில சில நேரம் குப்தமா இருக்கான்ற மாதிரி பாபா சொல்றார். அதாவது ஒரு எங்கோ மறைந்து அப்படின்றார், மறைந்து விட்டிருந்தது, சுய நினைவு இல்லாம இருந்தது. அந்த சுய நினைவை ஆத்மா இழந்ததுனால தான் மற்றவங்க ஆத்மாவுடைய அசைவு இல்லை, உணர்வு இல்லை. அப்ப பேச்சு மூச்சு கூட என்னவா இருக்கும் அவ்வளவா தெரியாது. அப்ப எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க, உணர்வு இல்லைன்னு சொல்லும் போது இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல நாடி பாக்குறாங்க எல்லாம் பாக்குறாங்கன்னா அவ்வளவு லேசா கூட இருக்கலாம். நமக்கு தெரியாத ஆழமான விஞ்ஞான விளக்கங்கள் மருத்துவர்களாலேயோ மெடிக்கல் சயின்ஸாலேயோ கண்டுபிடிக்க முடியாத இன்னமும் சூட்சுமங்கள் பல இருக்கு. நாம இதுவரையிலுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சியும் இந்த உலகம் இதுவரையிலும் எந்தெந்த விஷயங்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு மட்டும்தான் நம்ம புத்தி சிந்திக்குது. இது இதுக்கு மேலையும் இன்னொரு படி மேல போய் நாளைக்கு விஞ்ஞானிகள் இன்னொரு ப்ரூஃப் கொடுக்கலாம், அன்னைக்கு புரியும் நமக்கு. அப்படி விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக அதிகமாக பல ரகசியங்கள் முன்னாதான் நமக்கு கிடைக்க நேரிடலாம். ஆனா பாபா நமக்கு சாதாரணமான ஒரு விஷயம் சொல்றாரு, எங்கோ மறைந்திருக்கிறது ஆத்மான்னு. நம்ம எங்க மறைந்திருக்கும்? அது இருக்கிறது எங்கேயாவது நழுவி பக்கத்துலயோ சைட்லயோ விழுந்துருமா ஆத்மா பூர்வ மத்தியிலிருந்து அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்ணும் இல்லை, ஒரு சாதாரண கால் வலி கை வலி இருக்கும், உடல் வலி இருக்கும், நம்ம ஒரு மாத்திரை போடுவோம் பெயின் கில்லர். அப்ப அந்த வலி எங்க போச்சு? அன்னைக்கெல்லாம் வலியே இருக்காது. ஆனா கால் முட்டு வீங்கி இருக்குன்னு வைங்க, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, கால் முட்டு வீங்கி இருக்கு, அப்ப அதனால நமக்கு வலி வருது. நடக்கும்போது கால் அடி எடுத்து வச்சு முன்னும் பின்னும் காலை அசைச்சு நடக்க முடியல என்னால அப்படின்னு பயங்கரமான வலின்னு டாக்டர் கிட்ட போனா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பார். இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு வரும்போது இவர் நல்லவே நடந்து வருவார். அப்பவும் அந்த மூட்டுல வீக்கம் இருக்கதான் செய்யும். அப்ப கால் வலி போயிடுச்சு, கால் வலி போயிடுச்சான்னு, ஆமா கால் வலியே போயிடுச்சு எனக்கு, நல்லா ஆயிட்டேன் நான் ஒரு இன்ஜெக்ஷன்ல அப்படின்னு. சில மாத்திரைகளால அப்படியெல்லாம் அனுபவம் ஏற்படும். ஆனா ரெண்டு நாள் விட்டு திரும்பவும் அந்த வலி தென்படும். அப்பதான் நினைப்பாங்க, மாத்திரை எடுக்கும் போது இந்த வலி தெரியல, மாத்திரையை நிப்பாட்டினா வலி வருது அப்படின்னா வலி எங்கேயும் போகல, எங்கிருந்தும் வரல, அந்த வலி அங்கேதான் இருக்கு, அந்த பிரச்சனை அங்கதான் இருக்கு. அந்த ஒரு முட்டு ஒன்னோட ஒன்னு உரசும் போதோ ஏதோ ஒரு காரணத்தால அந்த வலி ஏற்படுதுன்னா, இப்ப அந்த மாத்திரை போயிட்டு அந்த முட்டு விலகலை சரி பண்ணிடுச்சா, அந்த தேய்மானத்தை சரி பண்ணிடுச்சா, இல்ல அந்த தசைகளுடைய இறுக்கத்தை தளர்த்தி விட்டுடுச்சா, என்ன நடந்தது, அந்த வலி எங்க போயிட்டு திரும்பவும் வந்தது? அந்த மாதிரிதான் ஆத்மா வெளியே போய் திரும்பவும் வந்ததுன்ற மாதிரி புரிஞ்சிக்கிறது. இந்த மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்ன, நம்ம முதுகு தண்டுவடத்துக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உணர்வுகளை உணரக்கூடிய இடத்த ஆஃப் பண்ணுது அந்த மருந்து, அவ்வளவுதான். அந்த வலியை உணர்றத உணராம செய்ய தடுக்குது அந்த மருந்து, அவ்வளவுதான். இப்போ ஒரு சர்ஜரி நடக்குதுன்னு ஒரு அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க, அந்த அனஸ்தீஷியா லோக்கல் அனஸ்தீஷியா இல்ல ஜென்ரல் அனஸ்தீஷியா என்ன கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு அந்த பேஷண்ட்டுக்கு எந்த வலியும் தெரியாது.
இப்போ ஒரு பேஷண்ட் சர்ஜரிக்கு அட்மிட் ஆகுறாங்க தியேட்டர்ல அப்படின்னா அவங்க வயிற்றையே இருப்பாங்க, கண்ணு முழிச்சுக்கிட்டு கூட இருப்பார், பேசுவாங்க, நடுவில் டாக்டர்ஸ் பேசுவாங்க, இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும், ஆனால் வலி தெரியாது. தையல் போடுறது கூட அவங்க பேசுவாங்க, எல்லாமே தெரியும், கேட்கும், சில நேரம் கேட்கும், சில நேரம் மயக்கத்துலேயும் இருப்பாங்க, சில பேருக்கு மயக்கம் தெளிஞ்சு கேட்கவும் ஆரம்பிக்கும், ஆனாலும் வலி சுத்தமாக தெரியாது. அவ்வளோ பெருசாக அறுத்து தையல் போடுறாங்களே அந்த வலி ஏன் என்னால் உணர முடியல? அங்கே வலி இல்லையா? வலி போயிடுச்சான்னா வலி இருக்கு, மறைஞ்சிருக்கு, அதுக்கான ஒரு மருந்து வேலை பார்த்துட்டு இருக்கு, அதனால மறைஞ்சிருக்கு. அந்த மருந்தினுடைய தாக்கம் முடிஞ்ச உடனே வலி திரும்பவும் வெளியிருந்து எங்கும் வரல, இருக்கிற இடத்துலயே இருக்கிறத உணர்றோம் நான். அதே விஷயம்தான் ஆத்மாவுக்கு ஏற்படுறது. அது கோமாவில் நீண்ட காலமா இருக்கலாம், இல்லை ஒரு நாள் அரை நாளா இருக்கலாம். அதனால ஆத்மான வெளியே போனேன், பறந்து போனேன், அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சில பேர் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணங்கள் கூட நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல அதனுடைய விளக்கத்தை பார்த்துருக்கோம். ஏன் இந்த மாதிரி பிரமைகள் ஏற்படுது, இந்த இதுக்கான அதாவது உடலை விட்டு நீங்கின ஆத்மா அடுத்து என்ன நடக்குது, இந்த 13 நாள் என்ன நடக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, திரும்பவும் அந்த உடலையும் சேர்ந்த ஆத்மா, இல்லை அந்த உடல்லையே இருந்துட்டு முற்பிறவி கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வர ஆத்மாக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல விளக்கமா பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் பாபா சொல்ற, அந்த உணர்வு இல்லாம இருக்கும்போது உடலினுடைய அசைவோ நாடி துடிப்போ கூட அடங்கி இருக்கலாம். அது நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, இன்னமும் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகும் போதுதான் அதனுடைய விளக்கத்தை மனுஷங்க கொடுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் போல இருக்கு. ஆனா இன்னைக்கு வரையிலும் நமக்கு பல விஷயங்கள் ஸ்தூல பிரபஞ்சத்திலிருந்தே இன்னமும் கிடைக்காம இருக்கு. தொடர்ந்த முயற்சி தானே, எல்லா முயற்சியும் தொடர்ந்த முயற்சி தானே, உலகத்துல எல்லா துறையிலும் அப்படித்தானே இருக்காங்க. ஆனா பாபா சாதாரணமா ரகசியங்களை சொல்லிட்டு போறார். பாபா சொல்றாங்க, ஆத்மா மொத்தமாவே வெளியே போயிட்டான்னா கண்டிப்பா இது சபமா மாறிடும். பாபா சொல்றாங்க, மொத்தமா இந்த உலகத்திலிருந்தே ஆத்மா வெளியேறி நிராகார உலகத்துக்கு போகும்போது நாம அந்த வீடு என்னுடையது, இது என்னுடைய வீடு, இதுதான் என் வசிப்பிடம்னு உணரும். இங்கேயே நாம் அதை உணரணும். பாபா சொல்றாரு, எந்தெந்த தர்மத்தை யார் யார் ஸ்தாபனை செய்யறாங்க அது நிரந்தரமா இருக்கும்ன்றார் பாபா. இப்போ ஒரு விஷயம், இங்கிருந்து 21 பிறவி கணக்கு வருது, சங்கம யுகத்திலிருந்து 21 பிறவி கணக்குன்றது ஒன்று இருக்கு, வருங்கால 21 பிறவின்ற கணக்கு வேற ஒன்று இருக்கு. பாபா ரெண்டு விஷயத்தையும் சொல்வார். சங்கம யுகத்திலிருந்து 21 பிறவி கணக்கு, சத்யுகம் 8, திரேதாயுகம் 12, சங்கம யுகம் 1, இப்போதிலிருந்து கணக்கு. அதே போல வருங்கால பவிஷ்ய 21 ஜனம் அப்படின்னு பாபா, அது துவாபுரத்தினுடைய முதல் ஜென்மத்தையும் கொண்டு வந்து அந்த கணக்குக்கு கொண்டு போய்விடும். சத்யுக ஆரம்பத்திலிருந்து அப்படியும் ஒரு கணக்கு இருக்கு. அதனால பாபா சொல்றாங்க, எந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தாலும் அது வந்து எப்படி இருக்கும், கடைசி வரலையும் நிலைச்சிருக்கும். பாபா சொல்றது ராவண ராஜ்யத்துல உருவாகிய தர்மங்களை பற்றி சொல்றாரு. இப்போ துவாபர ஆதியிலிருந்து மனிதர்களால, மனித ஆத்மாக்களால எந்தெந்த தர்மங்கள் ஏற்படுத்தப்பட்டதோ அது ராவண ராஜ்யம் முடியும் மட்டுமே தொடர்ந்துதான் போகும். பௌத்த தர்மம் தொடங்கி எத்தனை 1000 வருடம் ஆயிடுச்சு, இன்னமும் போயிட்டு இருக்கு. கிறிஸ்துவ தர்மம் உருவாகி 2000 வருடங்கள் ஆயிருக்குன்னா இன்னமும் அந்த கிறிஸ்துவம் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா சங்கம யுகத்துல பாபா வந்து உருவாக்குற ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் கூட அரை கல்பம் ஆட்சி நடத்துது. என்ன வித்தியாசம், அங்கங்க அங்கங்க டியூன் பண்ணி அவங்கள கொண்டு போக வேண்டி இருக்கு மற்ற தர்மங்கள். இப்ப கிறிஸ்துவ தர்மம் 2000 வருடங்களுக்கு முன்னாலே ஏற்பட்டதுன்னா, இப்ப அந்த தர்மத்துக்கு ஒரு ஆத்மா பரந்தாமல இருந்து வருதுன்னா அந்த பிறவியில் அது படிச்சு கிறிஸ்டியனா மாறுது, திரும்பவும் இறந்து பிறந்து அதே தர்மத்துக்குள்ள வரும்போது
திரும்பவும் அதை படிச்சு திரும்பவும் அதை கண்டினியூ பண்ணுது. திரும்பவும் இறந்து பிறந்து திரும்பவும் அங்கேயே அணிஞ்சு திரும்பவும் அந்த வேதத்தை வாசிச்சு அந்த வழியில போய் அப்படி ஒவ்வொரு பிறவியிலும் அந்த தர்மத்துக்குள்ள வந்து அதை கிரகிச்சு அதை ஃபாலோ பண்ணி அந்த அடையாளத்துக்குரியவரா வாழ்ந்து திரும்ப திரும்ப படிச்சு திரும்ப திரும்ப வாழ வேண்டியதா இருக்கும். ஆனா நாம இங்க ஒரு முறை படிக்கிறது சகஜ கல்வி, சகஜ ராஜயோகத்தை படிக்கிற இந்த கல்வியினுடைய விசேஷம் என்னன்னா, நாம இங்க ஒரு முறை படிக்கிறது தான். நாம திரும்பவும் சத்யுகத்துல முதல் பிரிவில திரும்பவும் அப்பா கிட்ட வந்து திரும்பவும் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களா வாழ்வது எப்படின்னு அங்கேயும் படிச்சு அந்த வழியை ஃபாலோ பண்ணி அந்த பிறவியை முழுக்க கழிக்கணும். திரும்பவும் ரெண்டாவது பிரிவில, நாலாவது பிரிவில, எட்டாவது பிரிவில எதுவுமே கிடையாது. திரும்பவும் திரேதாக்கு வரணும்னா கூட திரும்பவும் பாபா வந்து திரும்ப அந்த கல்வி ஒவ்வொரு ஜென்மாவிலையும் கத்து கொடுப்பாரு. இல்ல அவர் சொல்லி கொடுத்துட்டு போன ஞானத்தை தேவதைகள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிறவிலும் படிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே தேவதா ஸ்தித்தியை வச்சுக்கிட்டே முன்ன போறாங்க அப்படிலாம் கிடையாது. ஆனா மற்ற தர்மங்களுக்கு இருக்கிற வித்தியாசங்கள், சனாதன தர்மத்தை உருவாக்குற பாபா சங்கம யுகத்துல, அதாவது போன கல்பத்தினுடைய சங்கம யுகத்துல உருவான அந்த கல்வி இந்த கல்பத்தினுடைய திரேதா எண்டு வரலையும் வந்திருக்கு. திரும்ப திரும்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் பாபா சொல்றாரு, முழுவதிலும் முழுவதுமா இப்பவே படி, 21 பிறவிக்கும் சேர்த்து இப்ப படின்றார் நம்மள. அப்போ எந்த அளவுக்கு நான் படிக்கணும், எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு தயாராகணும்ன்றத நாமே யோசிக்கணும். இதே மாதிரி முரளி ஒவ்வொரு நாளும் அதனுடைய யதார்த்த விளக்கத்தோட படிக்க வேண்டியிருக்கு. ஓம் சாந்தி.